இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 28:20 நாம் வாசிக்கின்ற போது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும், நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறானோ அவன் பாபத்திற்கு உடன்படுகிறான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நாம் நியாயாதிபதியின் புஸ்தகம் 14:15-16 நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே சிம்சோன் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிக்கிறவன் என்ற ஒரு உடன்படிக்கையோடு கூட பிறந்தவன், நசரேய விரதையும் உடையவன், அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் அடிக்கடி இறங்கினார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிட்டானோ அப்பொழுதெல்லாம் அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பலமான காரியங்களை செய்தான். ஒருவேளை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எதிரிகளை துவசம் பண்ணினான், அநேகரை மடிய பண்ணினான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் கர்த்தருடைய ஆளுகையை விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகின போது தன் சுய இச்சைகளின்படி நடந்தான். தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றினான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். பாவத்திற்கு உடன்பட்டான். தன்னுடைய பலத்தை இழந்து போனான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அவனுடைய முடிவு பாவம். அந்த பிலிஸ்தீரோடு கூட அவனும் மடிந்து போனான் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தருடைய ஆளுகையை விட்டு விலகுகின்ற பொழுது துர்க்கிரியைக்கு உடன்படுகிறாய், பாபத்திற்கு உடன்படுகிறாய். நீ பாபத்திலே பலத்து போகிறாய், அக்கிரமத்திலே நீ பலத்து போகிறாய். எனவே உன்னுடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எந்த விஷயத்திலே, எந்த காரியத்திலே நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன்? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோம். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்ற வசனத்தின்படி பரிசுத்த ஆண்டவரோடு கூட நாம் இசைவாய் காணப்படுவோம். ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக, தம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.